வணக்கம். இப்பொழுது தான் மெடிக்கல், இப்போ வந்து பெரும்பாலும் ஒரு 40-45 வயசுக்கு மேலே போனாலே எல்லாருக்குமே வியாதிகள், ஒவ்வொரு வியாதிகளாக அது எப்படின்னு சொல்ல முடியல. உணவு பழக்கவழக்கங்கள் எல்லாமே எண்ணெய் அது இது கலப்படங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட போனாலே நமக்கு வந்து இது வந்து ஏன்னா மருத்துவத்துறைங்கிறது ஒரு பெரிய துறை, நாட்டில் எல்லாரையும் உயிர் காக்கிற துறை, அது குறைக்காக சொல்லலை. மருத்துவத்துறையில் எப்படின்னு கேட்டேன்னா போனோன்னு பார்த்துட்டு சாதாரணமாக ஆவரேஜாக போகிற வேலை பார்த்துட்டு ஃபுல் மெடிக்கல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டு எடுக்கணும் அப்படிங்கிறா. சரின்னு அதுக்கு 5000 இருக்கிறத போட்டு கட்டி பண்ணிட்டு வந்தோன்னா இன்சூரன்ஸ் போட்டிருக்கலான்னு கேட்குற அடுத்தது கேட்டுட்டு ஃபுல் டெஸ்ட் போட்டோன்னு உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குன்னு பார்க்கணுன்னு ப்ரெஷர் கொஞ்சம் கூட இருக்குது அப்படிங்கிறா. உடனே ப்ரெஷருக்கு மாத்திரை கொடுத்துட்றா. ப்ரெஷருக்கு மாத்திரை கொடுத்துட்டு சரி கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் மறுபடியும் ரிவ்யூ வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு வர சொல்கிறா. ப்ரெஷர் கொஞ்சம் ஆவரேஜ் இன்னும் குறையலை, வேறு ஒரு மாத்திரை பவராக தரையங்கிறா. அது பார்த்தாலும் ஒரு மாத்திரை ஒரு ஸ்டிப்பு 110 ரூபா 120 ரூபா ஆயிடுறது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, ப்ரெஷர் ஆகிடுதா அப்படியே போயின்னு இருக்கும். கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சுகரும் டெஸ்ட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்கிறா. உடனே அந்த சுகரை டெஸ்ட் பண்ணினோம்னா சுகரும் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குன்னு சுகர் மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறா. அதையும் இப்போ நம்ம சாப்பிட்ணும், போய்க்கு சாப்பிடுங்க அப்புறம் மாத்திரை என்னங்கிறத பார்த்துட்டு செய்வோம்னு சொல்லி அனுப்பிச்சிடுறா. அதையும் நம்ம சாப்பிட்றோம். ஆக ப்ரெஷர் சுகர் லைஃப் டைம் சாகிற வரைக்கும் மனுஷன் சாப்பிட்ணுங்கிற மாரி கொண்டு வந்திருக்கா. அந்த ஒரு நோய் இருந்தால் அந்த நோயை கம்ப்ளீட்டாக தீர்வு காண அலோபதியில் வைத்தியத்துக்கு வழி இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போகிறா மெடிக்கல் தான் மருத்துவத்துறையில். இந்த நோயின்னா அது கடைசி வரைக்கும் மருந்து சாப்பிட்ணும் ஆகணும் வாணும். முன்னெல்லாம் டாக்டர் சாதாரணமாக MBBS MSன்னு இருப்பா எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு டாக்டர், விரல்னா ஒரு கட்டை விரல்னா ஒரு டாக்டர், இந்த வியாதினா ஒரு டாக்டர், மூளைனா டாக்டர், நரம்புனா அது அதுக்கு படித்து விட்டு அறிவியல் வளர்கிறது அதெல்லாம் பண்ணுறா ஒத்துக்கிறேன். பட் வந்து மெடிசின்ஸு போனோம்னா சாதாரணமாக சாப்பிட போனோம்னா மாத்திரை எழுதி கொடுக்குறா. ஒரு மாத்திரை சில வியாதி கொடுக்கலாமே 300-400 ரூபா ஒரு மாத்திரை, ஒரு நாளைக்கு 4 சாப்பிடு 5 சாப்பிடு 3 சாப்பிடுன்னு எழுதி கொடுக்குறா. அதுக்கெல்லாம் வரையறை கிடையாது. மத்திய அரசோ மாநில அரசோ இந்த மாத்திரைகள் வெளியெல்லாம் இந்த மாத்திரைகளில் வேறு டூப்ளிகேட் நிறையா வருதுன்னு சொல்கிறா. சில கடைகளில் வாங்கினா சில மெடிசின்ஸில் எழுதி கொடுத்த டாக்டர் கடையில் வாங்கினோம்னா அங்கேயே அந்த எங்கே நம்ம வைத்தியம் பண்ணிக்கிறோமோ அந்த ஹாஸ்பிட்டலில் வாங்கினா மாத்திரை ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஆனால் காஸ்ட்லியாக இருக்குது வேலை கம்பேர் வித் அதரில். நெட்டில் வாங்கி இதில் வாங்கினோம், ஆன்லைனில் வாங்கினோம்னா அது ஒரு ரேட்டாக இருக்குது, வெளியில் வாங்கினோம்னா அது ஒரு ரேட்டாக இருக்குது. ஜிஎஸ்டி சிஎஸ்டி அது இது எஸ்டிஜி எல்லாமே வரி எல்லாம் போட்டு கொடுக்குறா. ஒரு மாத்திரை 300-400 ரூபா இருக்கிற அளவுக்கு அதில் என்ன மெடிசின் போடுறாலோ என்னன்னு தெரியல. என்ன இது ப்ராஃபிட்டு? மருத்துவத்துறை வந்து நோய்களை குறைச்சி பொதுமக்களுக்கு இது பண்ணுறதுக்காக மட்டும்தான் பண்ணுறாளா? அது இது வந்து நம்ம வந்து மெடிக்கல் மருத்துவத்துறைக்கோ கவுன்சிலிங்லேயோ இதையோ அது குறை சொல்கிறதுக்காக இல்லை. நடுத்தர மக்கள் வந்ததுன்னா வியாதி மருந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறாப்புல இருக்குது. இதை வந்து என்னங்கிறது கொஞ்சம் அரசாங்கங்களும் ஈடுபடணும். டாக்டர் இல்லாமல் முன்ன வந்து டாக்டர் தொழிலுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது சர்வீஸ் ஓரியன்டாக இல்லாமல் ஒரு மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு துறையாக இருந்தது. இப்போ வந்து டோட்டலாக கமர்ஷியலாக போனாப்புல தெரியுது. இதில் குற்றம் குறைகள் இருக்கலாம். ஒவ்வொரு ஏன்னா டாக்டர் சீட்டுக்கே இவ்வளோ 100,000 கொடுத்து வந்தேன், 100,000 கொடுத்து படித்தேன், 100,000 மேற்கொண்டு செலவழித்தேன் அப்படின்லாம் சொல்கிறா. அதனால் உலகம் இப்போ விஞ்ஞான உலகம் மருத்துவத்துறை நல்லா இருந்தாலும் அது மருத்துவத்துறையை மட்டும் நம்ம குறை சொல்லலை, நம்ம போய் இருக்கிற பேஷண்ட்டையும் தான் குறை சொல்ல வேண்டியிருக்கோம். எல்லா மாத்திரையும் எழுதி சாப்பிட்டு கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறாப்புல அடுத்த வழிய. அது ஒன்றும் வியாதிகள் பெருக்கமாக கொண்டு காமிக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு முடிஞ்சு போச்சு, ஓகே ஆல் தி பெஸ்ட்டு குட் பைன்னு சொல்ல மாட்டேங்கிற கமாய்கைன்னு போட்டு ரிவ்யூ ரிவ்யூன்னு போட்டு இது பண்ணுறாப்புல இருக்குது. இது இதில் குற்றம் குறைகள் இருக்கலாம். நான் வந்து மருத்துவத்துறைங்கிறது இந்தியாவிலேயே இருக்குது ஃபுல்லாக பெரிய துறை. அந்த குற்றம் குறைகளும் யாருமோ டாக்டர்ஸோ ஆப்ரேஷன் எம்எஸ்ஓ அவ்வளோ அவ்வளோ எவ்வளோ அளவோ குறையாக நினைக்காதீங்க. ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். இதுக்கு பார்த்து ஏதாவது செய்யணும், அரசாங்கங்களும் செய்யணும், இவ்வளவு இல்லாமல் இது பண்ணணும். நீனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.